பூங்காவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும், பிறன்மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும், அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருந்த இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா. பாடல் 13. பொருள் விளக்கம். கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில்
தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப, மார்புகள் விம்ப பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். வாருங்கள், இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாமா? கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை, இதனால்தான் அவளை ஷியாமளா என்கிறோம். ஷியாமளம் என்றால் கருநீலம். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார். சாதாரண குளத்தில் உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குளத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து.